نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அன்புக்குரிய எல்லாமல்ல அல்லாஹின் நல்லடியார்களே, எல்லாமல்ல அல்லாஹு தாலா நம்மீது கடமையாக்கியிருக்கக்கூடிய சிறப்பான ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் வருகை தந்திருக்கிறோம். அந்த வல்ல அல்லாஹை வணங்கி வழிபடுவதற்கு நமக்கெல்லாம் நல்வாய்ப்பை தந்ததற்காக முதலாவது அந்த வல்ல அல்லாஹுக்கு நன்றி செலுத்திக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரியவர்களே, கடந்த சில நாட்களுக்கு முன்னால் குறிப்பாக சொல்வதென்றால் கடந்த சனிக்கிழமை பாபர் மஸ்ஜிதை சம்பந்தமாக இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. நாமெல்லாம் அந்த தீர்ப்பை பற்றிய செய்தியை அறிந்திருப்போம். இந்த தீர்ப்பு ஏற்கனவே இருந்த முஸ்லிம்களுக்கு செய்யப்பட்டிருந்த அந்த அநியாயங்களுக்கெல்லாம் ஒரு உச்சமாக உச்ச நீதிமன்றம் என்று சொல்வதனால் அந்த அநியாயங்களுக்கு உச்சமாக இருக்க வேண்டும் என்பதனாலோ என்னவோ தெரியவில்லை, கூடுதலான அநீதத்தோடு நம்முடைய மனங்களை துன்புறுத்துகிற விதத்தில் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். இந்திய முஸ்லிம்கள் மாத்திரமல்ல, உலக அளவிலே இருக்கக்கூடிய எல்லா முஸ்லிம்களுக்குமே இது ஒரு துக்கமான செய்தி. ஏனென்றால் ஒரு பள்ளிவாசல் என்று சொன்னால் அது எங்கேயோ இருப்பதாக இருந்தாலும் கூட அது முஸ்லிம்கள் அனைவருக்குமான வணக்கத்தலம்தான். மட்டுமில்லாமல் இந்த பள்ளிவாசலை பற்றிய பிரச்சனை உலக அளவில் பிரபலமாக இருந்தது. அதனால் உலக முஸ்லிம்கள் அனைவருமே கவனித்துக் கொண்டிருந்த ஒரு தீர்ப்பு. அது எல்லோரையுமே, உலக முஸ்லிம்கள் அனைவருமே பாதிக்கக்கூடிய ஒரு தீர்ப்பாக வந்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, பாபரி மஸ்ஜித் தீர்ப்பு வந்திருக்கக்கூடிய அந்த நேரத்தில் பலரும் பாபரி மஸ்ஜிதுடைய அந்த பின்னணி என்ன, வரலாறு என்ன என்பதை தெரிந்திருக்க வேண்டும். குறிப்பாக இன்றைக்கு வளர்ந்து வரக்கூடிய இளைஞர்கள், இளந்தர தலைமுறையைச் சேர்ந்தவர்கள் இந்த பின்னணியை, வரலாறு என்ன, எதனால் இந்த பிரச்சனை ஏற்பட்டது, இந்த பள்ளிவாசல் எப்படி அமைக்கப்பட்டது என்பதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து இருக்க வேண்டும். இன்றைக்கு வளரக்கூடிய இளைஞர்களுக்கு இதனுடைய பின்னணி தெரிவதில்லை. அதனால் இந்த பள்ளிவாசல் எப்படி உருவானது, அதனுடைய பின்னணி என்ன, அது விஷயமாக பரப்பப்பட்ட அவதூறுகள் எப்படியெல்லாம் அவதூறு பரப்பப்பட்டது என்பதையும் நாம் இந்த சமயத்தில் நினைவு கூற வேண்டும். அன்புக்குரியவர்களே,
பாபர் இந்தியாவிலே முகலாய அரசாங்கத்தை நிறுவிய முதல் மன்னர். அவர் இந்தியா மீது படையெடுத்து வரும்போது இங்கே இந்தியாவை அல்லது இந்தியாவின் முக்கிய பகுதிகளை இப்ராஹிம் லோடி என்கிற ஒரு மன்னர் தான் ஆண்டு கொண்டிருந்தார். அந்த இப்ராஹிம் லோடியை அவர் மீது போர் தொடுத்து அவருடைய படையை தோற்கடித்து அவர் அந்த போரிலே கொல்லப்பட்டுதான் பாபர் இந்தியாவில தன்னுடைய ஆட்சியை நிறுவினார். இது கிபி 1524 நடந்தது. இது பள்ளிக்கூடத்தினுடைய பாடங்களில, வரலாறு பாடங்களில சாதாரணமாக எழுதப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். அன்புக்குரியவர்கள, வடநாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய புராதனமான நகரம் பானிபட், அந்த பானிபட் என்கிற இடத்திலே நடந்த அந்த போரிலேதான் இப்ராஹிம் லோடியை தோற்கடித்து பாபர் இந்தியாவை கைப்பற்றுகிறார். பாபர் இந்தியாவை கைப்பற்றினது மூலமாக இந்தியாவில முகலாய ஆட்சி ஆரம்பமானது. இப்படி அவர் தன்னுடைய ஆட்சியை நிறுவி இந்தியாவுடைய பெரும்பகுதியை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வருகிற நேரத்தில் அவருடைய தளபதி மீர் பாக்கி என்பவர், அவர் இன்றைக்கு யூபியில இருக்கக்கூடிய அயோத்தி பகுதிக்கு செல்கிறார். அந்த பகுதியும் அவர்களுடைய ஆட்சியுடைய கண்ட்ரோலில் வருகிறது. பொதுவாக மன்னர்கள் ஒரு இடத்துல இருந்து கொண்டு அவருடைய தளபதிகள் மூலமாக அவர்கள் அனுப்பக்கூடிய சிற்றரசர்கள் மூலமாகத்தானே பெரும்பகுதியை ஆட்சி பண்றாங்க. அந்த அடிப்படையில அவருடைய தளபதியாக இருந்த மீர் பாக்கி என்பவர் அந்த பகுதிக்கு செல்கிறார் மன்னர் பாபருடைய பிரதிநிதியாக. அங்கே செல்லும் பொழுது இன்றைக்கு இருக்கக்கூடிய இன்றைக்கு பள்ளிவாசல் இடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல அந்த இடம் காலி இடம் தான், ஆனால் அந்த இடத்துல ஒரு கட்டிடம் கட்டப்பட்டு அந்த கட்டிடம் முழுமையடையாமல் இருந்து கொண்டிருக்கிறது. முழுமையடையாமல் சுவர்கள் எழுப்பினதோட நிக்கிறது. அதை அங்கே இருந்தவங்கிட்ட கேட்கிறார் இந்த மீர் பாக்கி, என்ன இப்படி ஒரு கட்டிடம் ஒரு பெரிய பில்டிங்காக அமைக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் அது என்ன பில்டிங்னு தெரியாது, ஏன்னா அது சுவர் உயர்ந்ததோடயே நிக்கிது. அப்போ அங்கே இருந்தவங்கள்ட்ட கேட்கும் போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க, இது வந்து இப்ராஹிம் லோடியுடைய காலத்தில் இங்கே ஒரு பள்ளிவாசல் அமைக்கிறதுக்காக கட்டப்பட்டது. அவரும் உங்களோடு நடந்த போரில் கொல்லப்பட்ட பிறகு அது அப்படியே நின்றுச்சு அப்படின்னு சொன்ன உடனே அந்த கட்டுமானம் நின்று போயிருந்த அந்த கட்டிடத்து மேலேயே அவர் மீர் பாக்கி கட்டிடம் கட்டுகிறார், பள்ளிவாசலை கட்டுகிறார். அது பள்ளிவாசலாக கட்டப்பட்டது. அவர் இறந்து போனனால அப்படியே நின்று போனிச்சு. கிட்டத்தட்ட 4 வருடங்கள் கழிச்சு இது நடக்குது. இப்ராஹிம் லோடி கொல்லப்பட்டது 1524. இந்த மீர் பாக்கி இங்கே அயோத்திக்கு வந்து இதை பார்த்து இந்த கட்டடத்தை அந்த கட்டடத்து மேலேயே பாபர் மஸ்ஜிதுடைய பள்ளிவாசலை கட்ட ஆரம்பிச்சது 1528 4 வருடங்களுக்கு பின்னாடி கட்டுறாரு. கட்டி முடிக்கப்படும் போது பொதுவாகவே இன்றைக்கு வரை நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தின ஒரு நடைமுறை இருக்கிறது. பள்ளிவாசல்கள் பல பள்ளிவாசல்கள் இருக்கும் போது அடையாளத்துக்காக பெயர் வைப்பது, அது முக்கியமாக பெரியவர்கள் நல்லவர்களுடைய பெயர்களை வைப்பது ஒரு நடைமுறை. அந்த அடிப்படையில தான் மஸ்ஜிது நபவி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்ததும் முதலாவதாக தாங்களும் என்று கட்டிய பள்ளியை மஸ்ஜிது நபவி என்று சொல்கிறோம், நபி பள்ளி வாசல் என்று. இன்றைக்கும் இஸ்லாமிய உலகத்திலே அல்லது நம்முடைய நாடுகளிலே கூட பெரியவர்கள் நல்லவர்களுடைய பேர்களிலே பள்ளி வாசல்கள் இருக்கிறது ஒரு அடையாளத்துக்காக. எந்த பேர் வேண்டுமானாலும் வைக்கலாம், அதில் பெரியவர்கள் நல்லவர்களுடைய பேர் வைப்பதும் ஒரு நடைமுறையாக இருக்கிறது. அந்த அடிப்படையில தான் அப்போதைய தங்களுடைய மன்னருடைய பெயர் மாமன்னர் பாபருடைய பெயரை அந்த பள்ளிவாசலுக்கு வச்சாங்க. ஆக பாபருக்கும் அயோத்தியில அப்போது கட்டப்பட்ட மீர் பாக்கியால கட்டப்பட்ட அந்த பள்ளிவாசலுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. இப்ப கூட நம்ம ஏதோ ஒரு பில்டிங்க்கு ஏதோ ஒரு பள்ளிவாசலுக்கு ஒரு பெயரை வைக்கலாம்,
மஸ்ஜித் உமர் இருக்கிறது, இன்றைக்கு சில இடங்கள்ல மஸ்ஜித் அபுபக்கர் இருக்கிறது. அவங்களுக்கும் இந்த பள்ளிவாசலுக்கும் எந்த தொடர்பும் இருப்பதில்லை. ஒரு பெரியவர்களுடைய நல்லவர்களுடைய ஞாபகார்த்தமாக வைக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் அப்போ டெல்லியில இருக்கக்கூடிய பாபருடைய பெயரை இங்கே அயோத்தியில கட்டப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான பள்ளிவாசலுக்கு வைக்கிறாங்க தங்களுடைய மன்னர் என்பதால், அவ்வளவுதான். அப்படி கட்டப்பட்ட அந்த பள்ளிவாசல் நூற்றாண்டு காலமாக முஸ்லிம்களிடத்துல பள்ளிவாசலாக, முஸ்லிம்களுடைய கட்டிடமாக பள்ளிவாசலாக இருக்கிறது. அதில முஸ்லிம்கள் வணக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மூணே கால் நூற்றாண்டு, அதாவது இது கட்டப்பட்டது நீர் பாக்கியால அந்த விடப்பட்டிருந்த பாக்கியுமே அந்த இருந்த பில்டிங் மேல நீர் பாக்கியால கட்டப்பட்டது 1528 என்று சொன்னால் அது ஏறத்தாழ 1530 முடிஞ்சிருக்கு. அந்த பில்டிங்குடைய வேலை முடிஞ்சிருக்குன்னு வச்சுக்கிட்டா நம்ம பார்த்தா அதை அதிலிருந்து கிட்டத்தட்ட மூணே கால் நூற்றாண்டு 325 வருஷங்கள் கிட்டத்தட்ட முஸ்லிம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு பள்ளிவாசலாக ஒரு வெறும் இடத்துல கட்டப்பட்டதான் அது. பள்ளிவாசலாக யாரும் எதுவும் சொல்லாத ஒரு பள்ளிவாசலாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. பாருங்க 1530 என்று சொன்னால் 1630, 1730, 1830 300 வருடங்கள் போயிடுச்சு. அதையும் தாண்டி இன்னொரு கிட்டத்தட்ட 30 வருடங்கள். எப்போது இந்த பள்ளிவாசல்ல பிரச்சனை செய்யப்படுகிறது என்று சொன்னால், கிபி 1857 வருஷம். நமக்கெல்லாம் தெரியும், வரலாறு புத்தகங்களில் எழுதப்பட்டிருக்கிறது, பள்ளிக்கூட பாட புத்தகங்கள் கூட சொல்லப்பட்ட விஷயம். இந்தியாவினுடைய முதல் சுதந்திர போர், இந்தியாவுடைய முதல் சுதந்திர போர் 1857 வருஷம் நடந்தது. இங்கிலீஷ்காரங்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவை பிடிச்சு அவங்களுடைய அந்த அதிகாரத்தை பலப்படுத்தின நேரத்துல இந்தியா முழுமையையும் அவங்களுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில அவர்களிடத்தில் ஆட்சியை இழந்தது முஸ்லிம்கள் தான். முஸ்லிம்களும் மற்ற இந்துக்களும் மற்ற எல்லா மதத்தைச் சேர்ந்தவர்களும் அவங்கள்ட்ட வேலை செய்யறாங்க, அவங்கள்ட்ட அவங்களுடைய இராணுவத்தில் கூட இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல முதல் சுதந்திர போர் ஆரம்பிக்கப்படுது. அதுல முதன்மையாக இருந்தவர்கள் முஸ்லிம்கள். ஏன்னா முஸ்லிம்கள் தான் அன்றைக்கு ஆட்சியை அவங்கள்ட்ட இழந்தவங்க. அப்ப முதன்மையாக இருந்து எல்லோரையும் வழி நடத்தினாங்க அந்த முதல் சுதந்திர போர்ல. பெரிய அளவு வெற்றி கிடைக்கல, ஆனால் இந்தியாவுக்குள்ள ஆங்கிலேயர்களுக்கு எதிர்ப்பு இருக்கிறது. ஆங்கிலேயர்கள் நிம்மதியாக இந்தியாவை ஆள முடியாது என்பதை அவர்களுக்கு சொன்ன நிகழ்ச்சி தான் முதல் சுதந்திர போர். 1857 வருஷம் நடந்துச்சு. அதாவது இந்த பாபர் மஸ்ஜித் கட்டப்பட்டு கிட்டத்தட்ட மூணே கால் நூற்றாண்டு கழிச்சு நடக்குது. இப்போ இதுல என்ன பிரச்சனைன்னு சொன்னா, இந்த முதல் சுதந்திர போர்ல முடிகிற நேரத்துல முஸ்லிம்களுடைய பேர் தான் முன்னுக்கு இருக்கு. ஏன்னா அதுல முன்னுக்கு நின்றவங்க ரொம்ப பெரும் பொறுப்பு எடுத்துக்கிட்டவங்க எல்லாம் முஸ்லிம்கள். இதுல வந்து இதை பார்க்கும் போது சில பேருக்கு, அதாவது மாற்று மதத்தில ஒரு மத வெறி பிடித்த சிலருக்கு அவர்களுக்கு கண்ணை உறுத்துது. அந்த பொறாமையினால ஏதாவது செய்யணும்னு நினைக்கும் போது அங்கே இருந்த அந்த அயோத்தி பகுதியில இருந்த சில பேர் என்ன செய்யறாங்கன்னா, சும்மா ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுவோம் என்று தொல்லை கொடுப்போம் அப்படிங்கறது இன்னைக்கு கூட செய்யறது இல்லையா? இன்னைக்கு கூட சம்பந்தம் இல்லாமல் என்னென்னவோ பிரச்சனை, ஒரு இல்லாத பிரச்சனை எல்லாம் உருவாக்குறாங்களா இல்லையா? அது மாதிரியே ஒரு சில பேர் சேர்ந்து என்ன பண்றாங்க, இந்த பாபரி மஸ்ஜிதுக்கு முன்னாடி இன்றைக்கு கூட இங்கே அந்த தீர்ப்புல எல்லாம் பார்க்கலாம், 2.5 ஏக்கர் என்று சொல்கிறார்கள். அப்ப பாபரி மஸ்ஜிதுக்கு முன்னாடி இடம் கிடைக்கிறது. அந்த இடத்துல வந்து ஒரு திண்டை அமைத்துக் கொண்டு, இது பாபர் லல்லா, இது ராம லல்லா, ராமர் ராம லல்லா என்று அவர்கள் மதத்தின் அடிப்படையிலான ஒரு பேரை வச்சுக்கிட்டு, இங்கே ராமரை வழிபடுறதுக்கு சீதையை வழிபடுவதற்கு எங்களுக்கு ஒரு இடம் வேண்டும் என்று அங்க வந்து உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்துகிட்டு அந்த ராமருடைய புகழ் மற்ற அவங்களுடைய அந்த பூஜை இதையெல்லாம் ஆரம்பிச்சாங்க.
இது பள்ளிவாசல், பள்ளிவாசலோட எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க பள்ளிவாசல்ல உரிமை இருக்குன்னா சொல்லல. அவங்க சொன்னது இந்த இடத்துல எங்களுக்கு ராமன் அல்ல ராமருடைய புகழ்பாட எங்களுக்கு ஒரு இடம் வேண்டும், இது எங்களுக்கு உரியது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இது பள்ளிவாசலுக்கு முன்னாடி இருக்கிறனால இதை வந்து முறையீடு பண்றாங்க முஸ்லிம்கள். அது வந்து தேவையில்லாத பிரச்சனை அப்படிங்கறதுனாலயே அப்ப இருந்த இங்கிலீஷ்காரங்களுடைய அரசாங்கம் அதை தடுத்துச்சு. அது அவங்களுக்கு உரிமை இல்லை அந்த இடத்துல, சும்மா இருக்கிற இடத்துல வந்து பள்ளிவாசலுக்கு முன்னாடி இப்படி திடீர்னு ஆரம்பிச்சா பிரச்சனை தான் சொல்லிட்டு அப்போ இருந்த அந்த ஆங்கிலேய அரசாங்கத்துடைய நீதிமன்றமே அதை தடுத்துச்சு. உங்களுக்கு உரிமை இல்லை, உரிமை இல்லாத விஷயத்துல தலையிடாதீங்க, பிரச்சனை உண்டு பண்ணாதீங்கன்னு தடுத்துச்சு. ஆனா அப்போ தடை பண்ணாலும் அவங்க விடாம அந்த இடத்த புடிச்சுக்கிட்டாங்க. இடையில அதை வச்சு பிரச்சனை பண்றது இப்படிதான் அங்கே பிரச்சனை ஆரம்பமானது. யாரும் அப்போது பிரச்சனையை முதல் முதலாக ஆரம்பிச்ச இந்த 1857 வருஷத்துல முதல் முதல்ல இந்த பிரச்சனையை ஆரம்பிச்ச அந்த சிறு கூட்டம் பள்ளிவாசல்ல ராமர் பிறந்ததாகவும் பள்ளிவாசலுக்கும் ராமருக்கும் தொடர்பு இருப்பதாக எந்த பிரச்சனையுமே சொல்லல. அவங்களுக்கு தேவைப்பட்டது ஒரு இடம், எங்களுடைய நாங்கள் தெய்வமாக மதிக்கக்கூடியவரை நாங்கள் வணங்குறதுக்கு ஒரு இடம் வேணும், அது இங்க இடம் காலியாத்தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அரசாங்கம் தடுத்து கூட அப்போது இருக்கக்கூடிய அப்போது இருந்த அந்த அரசாங்கம் தடுத்து கூட அவங்க ஒரு பிரச்சனை உண்டு பண்றதுக்கு ஒரு வாய்ப்பாக அதை பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்படியேதான் இருந்துச்சு. வருடங்கள் கடந்தது, எடையடையே அந்த இடத்தை வச்சுக்கிட்டு பிரச்சனை பண்றது இப்படியே வந்தது. சுதந்திரம், நாடு சுதந்திரம் அடைஞ்சு 2 வருஷம்தான் ஆகுது, 1949 வருஷம். அந்த 1949 வருஷம் டிசம்பர் மாசம் 22 நைட்டு முஸ்லிம்கள் பாபரி மசூதியில இஷா தொழுகை முடிச்சிட்டு பள்ளிவாசலை பூட்டிட்டு போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறம் இரவுல நடுநிசையில ஒரு கூட்டம் சேர்ந்து வந்து என்ன செய்யறாங்க, சிலைகளை கொண்டு வந்து ராமருடைய சிலைகளை கொண்டு வந்து அந்த நடுநிசையில பள்ளிவாசலுடைய பூட்டை உடைச்சி உள்ளே பூந்து அங்கே ராமருடைய சிலையை கொண்டு போய் பள்ளிவாசலுடைய மிம்பர் மேல வைக்கிறாங்க. மிம்பர்ல வைக்கும் போது அப்போ அங்க இருந்த மத்தின் தடுத்திருக்கிறார். அவரை தாக்கும் போது அவர் உயிருக்கு பயந்து அங்கிருந்து ஓடி இருக்கிறார். இப்படி ஒரு காரியத்தை நடத்தினாங்க. சுபுவுக்கு வந்த முஸ்லிம்கள் அதை எதிர்க்கிறாங்க. அது போலீஸ் பிரச்சனையாவது, போலீஸ் பிரச்சனையா உடனே அங்கே போலீஸ்ல கூட அப்போதே அடுத்த நாள் காலையிலேயே FIR பதிவு செய்யப்படுது, இது ஒரு குற்றம் என்று. இரவோடு இரவாக பள்ளிவாசலுக்குள்ள சிலையை கொண்டு போய் வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த சிலையை வைக்கிறதுல மும்முரமா முன்னணியில நின்ற ஒரு சிலருடைய பேரும் கூட அந்த FIR பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போதும் கூட அந்த பெயர்களை சொல்கிறார்கள், குறிப்பிட்ட பெயர்கள். ஒரு 3 பேரை சொல்லி அவர்களோடு சேர்ந்த 50-60 பேருக்கு உள்ளே இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இந்த மாதிரி தவறை செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு அதை ஒரு குற்றமாக FIR பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அங்கே இருந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ் இன்ஸ்பெக்டரை பதிவு செஞ்சிருக்கிறார். அந்த குறித்து இப்படி ஒரு பிரச்சனை உண்டு பண்ண உடனே இதை காரணமாக வச்சு பிரச்சனை பண்றாங்க, சண்டை சச்சரவு ஆகுதுங்கிற காரணமா வச்சு முஸ்லிம்களை பள்ளிவாசல்ல தொழ விடாம தடுத்தாங்க. ஆக 1949 டிசம்பர் மாசம் 23 காலை பஜ்ர தொழுகையில பிரச்சனையாகி நமக்கு தெரியல. அந்த அன்னைக்கு தொழுகை நடந்துச்சா நடக்கலையாங்கிறது நமக்கு தெரியல. ஆக அன்றைய இரவு 22 இரவு இஷா தொழுகை வரை அன்றைக்கு அந்த நீர்பாக்கி பள்ளிவாசல் கட்டினதுலேருந்து அந்த இரவு 22 இரவு இஷா தொழுகை வரை தொழுகை நடந்திருக்கிறது. காலையில பிரச்சனை பண்ணனால அந்த பள்ளிவாசலை பூட்டினார்கள். அப்படி பூட்டி இருக்க கூடாது, அதிகாரம் எல்லாம் இந்த அவர்களுக்கு சாதகமானவர்கள் அந்த அதிகாரம் இருந்ததுனால அது மாதிரி பொறுப்புல இருந்தவர்கள் எல்லா காலத்திலேயுமே ஒரு ஓர வஞ்சனையோடு நடந்துகிட்டதுனாலையும் அன்றைக்கு பள்ளிவாசலை பூட்டினார்கள். இந்த பூட்டின பிறகு பள்ளிவாசல் கோர்ட்டுடைய பிரச்சனையாக ஆயிடுச்சு. அன்புக்குரியவர்களே, இப்படி கோர்ட்டுல போய் இந்த பிரச்சனை
நடந்துகிட்டு இருக்குது. கோர்ட்டுக்கு போன உடனே இந்த பள்ளிவாசலுடைய பேரைய மாத்திட்டாங்க. என்ன, ராமர் கோயில். ராமர் கோயில்ங்கிற வார்த்தையை முதலாவது கொண்டு வந்து ரெண்டாவதாக பாபர் மஸ்ஜித் அப்படின்னு, ராமர் கோயில் பாபர் மஸ்ஜித் தரிசனம். யாருமே வந்து அந்த பள்ளிவாசலை ராமர் கோயிலுடைய இடம், ராமர் பிறந்த இடம்னு சொல்லல. இந்த நிர்பந்தமாக பலவந்தமாக கொண்டு போய் இரவோடு இரவாக சிலையை வைத்த பிறகுதான் அது ராமர் பிறந்த பூமி என்ற ஒரு வதந்தியை பரப்புனாங்க, அப்படி பேரையும் மாத்தினாங்க. இப்படி பள்ளிவாசலில் பள்ளிவாசல் பூட்டப்பட்ட பிறகு கோர்ட்டில் இதுக்கான வழக்கு நடந்துகிட்டு இருக்குது. இப்படி வழக்கு நடந்துகிட்டு இருக்கும்போது அது அப்பவும் கூட அமைதியாகத்தான் இருக்குது. ஆனால் இடையில என்ன பண்றாண்டா, ஒரு ஆள் 1980களுடைய பிற்பகுதியில், 1987 இந்த வருடங்கள் போன்ற ஒரு பகுதியில், ஒரு காலகட்டத்தில் ஒருத்தர் என்ன செய்யறான்னு சொன்னா, அந்த கோர்ட்டில் போய் எங்களுக்கு இந்த ராம ஜென்ம பூமி அந்த இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசலை திறந்து விடனே, நாங்கள் பூஜை செய்யணே அங்கே உள்ள சிலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கை போய் போடுறான். அப்போ இருந்த நீதிபதி எல்லாருமே நம்முடைய வரலாற்றில, இந்தியாவுடைய வரலாற்றில் தொடர்ச்சியாக நமக்கு அநியாயம் செய்யப்படுகிறது, அது மாதிரி பொறுப்பில் உள்ள பல பேர் அநியாயக்காரர்களாக ஓர வஞ்சனையோடு செயல்பட்டு இருக்காங்கிறதுக்கான ஒரு அடையாளமாக இந்த நிகழ்வு இருக்குது. அங்கே இருந்த நீதிபதி திறந்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கோர்ட்டில், பெரிய கோர்ட்டில் அந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும்போது திறந்து விடலாம், பூஜை செய்யறதுக்கான கேட்கறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் திறந்து விட அனுமதி கொடுக்கப்பட்டது. திறந்து விட அனுமதி கொடுக்கப்பட்டதும் மக்கள் போய், அப்பாவி மக்கள், அவங்களுக்கு பின்னணியில் என்ன இருக்குன்னு தெரியாது, போய் அங்கே போய் பூஜை செய்யறாங்க. இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்டு இந்துத்வாவில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன அமைப்புகள்லாம் என்ன பண்றாங்க, ராமர் கோயில் இடம் திறக்கப்பட்டுருச்சு, ராமர் கோயில் அதை இடிச்சிட்டு, பள்ளிவாசலை இடிச்சிட்டு ராமர் கோயில் கட்டணு அப்படிங்கிறத சின்ன சின்ன இயக்கங்கள், இதை ஒரு பிரச்சாரமாக எடுத்துக்கிறாங்க, இதை ஒரு முக்கிய பிரச்சனையா எடுத்துக்கிறாங்க. இப்படி இருக்கும் பொழுது அது தேசிய அளவுல ஒரு பெரிய பிரச்சனையாக ஆகல. அன்புக்குரியவர்களே, நன்றாக கவனிக்க வேண்டும், எப்படி ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லி உண்மையாக ஆக்குகிறார்கள், உண்மை போல நம்ப வைக்கிறாங்க. ஒரு பள்ளிவாசலாகவே கட்டப்பட்ட ஒரு ஒரு இடத்துல பள்ளிவாசலாகவே கட்டப்பட்ட ஒரு பள்ளிவாசலை ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லி இந்த சின்ன இயக்கங்கள் திரும்ப திரும்ப ராம ஜென்மபூமி, ராம ஜென்மபூமி, ராமன் பிறந்த பூமி என்று சொல்லுகிறார்கள். இது அங்கே சலசலப்பாக இருக்கிறது, அவ்வப்போது செய்தியாக வரும். இப்படி இருக்கிற நேரத்தில் இந்த 87க்கு பின்னாடி இந்த பிஜேபி இருக்கிறத, பிஜேபி கட்சிக்கு அரசியல் செய்வதற்கு அவங்க, பிஜேபி கட்சிக்கு பெரிய அளவுல பலம் கிடையாது. பார்லிமெண்ட்லாம் அவங்க அந்த காலகட்டத்தில் பெரிய அளவுல ஜெயிக்க முடியாது, ஒரு சில சீட்டுகள் ஜெயிச்சாலே அவங்களுக்கு பெரிய விஷயம். இப்படி இருந்த அந்த சூழ்நிலையில ஒரு வாய்ப்பு கிடைச்சி, அப்போது இருந்த ஒரு தலைவர், அப்போது இருந்த பிஜேபிக்கு தலைவர் யாருன்னு சொன்னா, இன்றைக்கு அவங்க கட்சியாலேயே அவமானப்படுத்தப்பட்டு ஓரம் கட்டப்பட்டிருக்கிறாரு இன்றைக்கு அத்வானி. அந்த அத்வானி அவருக்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிச்சு, இந்த பிரச்சனையை கையில் எடுத்தார். ராமருக்கு கோயில் கட்டண, பாபர் பள்ளிவாசலை இடிச்சு, பாபர் கோயிலை இடிச்சிட்டு பள்ளிவாசலை கட்டி இருக்கிறார் என்கிற பிரச்சாரத்தை அவங்க கட்சி பெரிய அளவுல இருந்ததுனால, அவங்களுக்கு பலம் இல்லாவிட்டாலும், பார்லிமெண்ட்ல பலம் இல்லாவிட்டாலும், இந்தியாவில பெரிய பல இடங்கள்ல இருந்ததுனால இதை ஒரு பிரச்சனையாக கொண்டு போனார். ரத யாத்திரை நடத்தி இதை ஒரு பிரச்சாரமாக கொண்டு போனார். பள்ளிவாசலை இடிச்சிட்டு, பள்ளிவாசல் வந்து கோயிலை இடிச்சிட்டு பள்ளிவாசலாக கட்டப்பட்டிருக்குது, அதை வந்து இடிச்சிட்டு கோயிலாக கட்டணும் அப்படிங்கிற அந்த பிரச்சாரத்தை 1989-90 ஆகிய வருடங்களில ஒரு பிரச்சாரமா செய்யறாரு. ரத யாத்திரை போறாரு, இந்தியா பூரா சுற்றுப்பயணம் செய்யறார். அப்படி பண்ணும்போது பல இடங்களில முஸ்லிம்களுக்கு எதிராக கலவரம் நடக்கு. அந்த கலவரங்களில எல்லாம் அதிகமான முஸ்லிம்கள் கொல்லப்படுறாங்க. நாடு முழுதும் ஒரு பெரிய
பிரச்சனையை உண்டு பண்ணுகிறார். அது மாதிரி முக்கியமாக இந்த பொய்யை ஒரு கல்லிவாசல் கோயிலை இடிச்சிட்டு கட்டப்பட்டதுங்கிற அந்த பொய்யை மக்களுக்கு மத்தியில கொண்டு போய் சேர்க்கிறார். இந்தியாவை பொறுத்தவரை முஸ்லிம்களுக்கு முஸ்லிம்களை குற்றவாளியாக சொல்லப்பட்டால் அது நடுநிலையான மக்கள் கூட அதை நம்புறாங்க. முஸ்லிம்கள் என்றால் அந்நிய மதத்துக்காரர்கள், பல பேர் அந்நிய நாட்டிலிருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்லி நடுநிலையான மக்கள்கிட்ட சொல்லும் போது கூட இப்படிதான் முஸ்லிம்கள்லாம் வந்து ஒத்து வராதவங்க, இப்படிதான் செய்வாங்க அப்படின்னு குறை சொல்லப்பட்டால் அதை நம்பக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அதனால நிறைய மக்கள் இதை நம்புனாங்க. இப்படி நம்பி இருக்கும்போது அந்த கட்சியும் வளர்ச்சி அடை, பிஜேபி இதை ஒரு முக்கிய ஒரு பிரச்சாரமாக வச்சு வளர்ச்சி அடையுது. அப்போ இது 1992 ஆகும்போது அந்த பள்ளிவாசலை நாங்கள் இடிக்க போகிறோம், ஒன்று அரசாங்கம் எங்களுடைய கையில தர வேண்டும், இல்லாவிட்டால் நாங்களே இடிப்போம் சொல்லிட்டு கூட்டம் கூட்டுகிறார்கள். நல்லா கவனிக்கணும், கோட்டில இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை எந்த அளவிற்கு இந்தியாவுடைய அரசியல்வாதிகள், முக்கியமாக இந்த பிஜேபிக்காரன் எந்த அளவுக்கு கொடுமைக்காரர்களாகவும் சட்டத்தை மீறக்கூடியவர்களாகவும் அகங்காரம் பிடித்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். பள்ளிவாசலை நாங்களே இடிப்போம் என்று கூட்டம் கூட்டுகிறார்கள். ஒரு சில தடவை கூட்டம் கூட்டுகிறார்கள், அரசாங்கம் ஒத்துழைக்கவில்லை, திரும்புகிறார்கள். அவர்களுக்கு சாதகமான அவருடைய கட்சி ஆட்சிக்கு வருகிறது. 1992 கல்யாண் சிங் என்பவர் தான் அப்போது முதலமைச்சர், பிஜேபியுடைய முதலமைச்சர். அந்த ஆட்சியில இவர்களுக்கு சாதகமான சூழ்நிலையை பயன்படுத்தி 1992 ஒரு பெரும் கூட்டம் கூட்டி 1992 டிசம்பர் மாதம் 6 பள்ளிவாசலை இடித்தார்கள். பள்ளிவாசலை உலகத்துடைய கண்களுக்கு முன்னாடியே அன்றைக்கு வீடியோ எடுக்கப்படுகிறது, செய்தி நிறுவனங்கள் செய்திகளை ஒளிபரப்புகிறது, அன்றைக்கு இராணுவம் பாதுகாப்புக்கு நிற்கிறது, நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான போலீஸ் பாதுகாப்புக்கு நிற்கிறது. எல்லோருமே குற்றவாளிகளுக்கு அராஜகம் செய்பவர்களுக்கு துணையாகத்தான் நின்றார்களே தவிர யாரும் இந்த ஒரு குற்றத்தை தடுப்பதற்கு முன்வரவில்லை, இராணுவமோ போலீஸோ. என்றால் அங்கே பெரும்பான்மையாக அவர்களுடைய மதத்தைச் சேர்ந்தவங்க இருக்கிறனால அதை அனுமதிச்சாங்க. பள்ளிவாசல் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறமும் கோர்ட்ல இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருந்துச்சு. அன்புக்குரியவர்களே, அந்த சமயத்துல பள்ளிவாசல் நாங்கள் கட்டி தருவோம் என்று அப்போது இருந்த இந்திய அரசாங்கம் முஸ்லிம்களுக்கு வாக்குறுதி கொடுத்துச்சு. முஸ்லிம்களும் தொடர்ச்சியாக இந்த பள்ளிவாசல் மீண்டும் கட்டப்பட வேண்டும் என்று அந்த இடிக்கப்பட்ட நாளிலிருந்து தொடர்ச்சியாக டிசம்பர் 6 போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்தியா முழுவதும் நடத்தினார்கள். முக்கியமாக தமிழ்நாட்டில் இது பாபரி மசீதுக்காக அதிகமான போராட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள். சொல்ல போனால் தமிழ்நாட்டில் அந்த உணர்வோடு தான், அந்த உணர்வு அதிகமாக இருந்ததற்கு ஒரு அடையாளமாக வடநாடுகளில் இந்த போராட்டங்கள் கம்மியாக இருக்கும் போது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் பல வருடங்களுக்கு முன்னாடி டெல்லியிலேயே இங்கிருந்து சென்று டெல்லியில பாபர் மசீத் மீண்டும் கட்டப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக போராட்டத்தை நடத்தினார்கள். வடநாட்டு தலைவர்களை எல்லாம் இவர்கள் கூப்பிட்டு, டெல்லிக்கு கூப்பிட்டு அதில் கலந்து கொள்ள வைத்தார்கள். இது சம்பந்தமான விழிப்புணர்வு ஏற்படுத்தினாங்க. இப்படி தொடர்ச்சியாக இந்த பல வருடங்கள் கிட்டத்தட்ட அது இடிக்கப்பட்டு இன்றைக்கு 30 நெருங்குகிற சூழ்நிலையில தான் இன்றைக்கு பள்ளிவாசலுடைய தீர்ப்பு இந்த முறையில வந்திருக்கிறது. இதுக்கு முன்னாடி 9 முன்னாடி 2010 ஒரு தீர்ப்பு வந்துச்சு. அது அந்த முஸ்லிம்களுக்கு ஒரு பார்ட் என்றாவது சொன்னது, அதுவே தவறு, அதுவே அநீதமாக இருக்கிறது என்று முஸ்லிம்கள் சொன்னார்கள். நியாயமுள்ள எல்லா மக்களும் சொன்னார்கள் தவறாக இருக்கிறது என்பதனால்தான் இந்த பிரச்சனையை, அதாவது அலகாபாத் யூபியில இருக்கக்கூடிய இந்த பள்ளிவாசல் இடம் எந்த மாநிலத்தில் இருக்கிறதோ அந்த மாநிலத்தில் உள்ள அந்த உயர் நீதிமன்றத்தில நடந்த அந்த வழக்கிலே தீர்ப்பு சொல்லும் பொழுது 3 பிரித்தார்கள். அது கூட பரவாயில்லை என்று சொல்கிற அளவுக்கு இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு இருக்கிறது. அப்போ அது தவறுன்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்துக்கு போனா, உச்ச நீதிமன்றத்தில இன்றைக்கு நாம் இப்போ செய்தியில பாத்துக்கிட்டு இருக்கோமே, இந்த விதமான தீர்ப்பு வந்திருக்கு. அன்புக்குரியவர்களே, இந்த தீர்ப்புல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய
கொஞ்சம் பின்னாடி இருக்கக்கூடிய சகோதரர் கொஞ்சம் முன்னாடி வாங்க. இந்த தீர்ப்புல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் சில உண்மைகளை நமக்கு சாதகமாக சொல்கிறது. இது அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு. அதாவது தீர்ப்புல பேசும்போது பல நல்ல விஷயங்களை நியாயத்தை பேசியிருக்கிறார்கள், ஆனால் கடைசியில தீர்ப்பாக சொல்லும்பொழுது அது தவறாக மாறிவிடுகிறது. இது நமக்கு ஒரு விதத்தில் ஒரு சாதகமான ஒரு அம்சம். பின்னாடி இந்த விஷயத்தை விடாமல் நாம் தொடர்ந்தால் இதுல இறுதி வெற்றி அல்லாஹுத்தாலா மூமின்களுக்கு கொடுப்பான் என்று சொல்கிறான நிச்சயமாக கிடைக்கும். அன்புக்குரியவர்கள், இந்த தீர்ப்புல சொல்லப்படுறது பாருங்க என்னென்றா, அந்த நீதிபதி சுப்ரீம் கோர்ட்டுடைய தலைமை நீதிபதி தீர்ப்பை வாசிக்கிறார். வாசிக்கிட்டு வரும்போதே அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் சரி, ஏதோ ஒரு விதத்துல நமக்கும் இடம் தரப்போகிறாங்க போறாங்க அப்படின்னு நம்ம நினைச்சோம். அதை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது என்னவெல்லாம் சொல்லியிருக்காருன்னா, அதுல பள்ளிவாசலை இடித்ததற்கு காரணமா சொன்னது அங்கே ஒரு கோயில் இருந்துச்சு, அதை இடிச்சுட்டு தான் பள்ளிவாசல் கட்டினதாக பாபர் கட்டினதாக சொன்னாங்க, அப்படி ஒண்ணே நடக்கலன்னு சொல்லுது அந்த தீர்ப்புல. ஆரம்பத்துல நீதிபதி சொல்றார், அங்கே ஒரு இந்து கோயிலிருந்து அதை இடித்ததாக எந்த ஆதாரமும் கிடையாது என்று தீர்ப்புல நீதிபதி சொல்லியிருக்கிறாரு. அது மாதிரி பாபர் இடிச்சாரு, பாபர் பள்ளிவாசல் கட்டினாருன்னு சொன்னாங்க, ஆனால் அது கிடையவே கிடையாது. மீர் பாக்கி என்பவர் தான், பாபருடைய தளபதி தான் அங்கே பள்ளிவாசலை கட்டினாரு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அப்போ பாபருங்கிறவரு ஒரு நல்ல அரசர், அவர் கொடியவர் கிடையாது, மோசமானவர் கிடையாதுங்கிறதையும் இங்கே நீதிமன்றமே உறுதிப்படுத்தி இருக்குது. அது மாதிரி 1949 இரவோடு இரவாக பள்ளிவாசலுக்குள்ளே கொண்டு போய் சிலையை வைத்தார்கள். அது அப்படி சிலை வைக்கப்பட்டது பலவந்தமாக, அது ஒரு குற்றம் என்று இந்த தீர்ப்பு சொல்லுது. பாருங்க, 4வதாக பள்ளிவாசலை உலக கண்களுக்கு முன்னால் 1992 டிசம்பரில் இடித்தது ஒரு கிரிமினல் குற்றம் என்று இந்த தீர்ப்பு சொல்லுது. ஆக உண்மைகளை நியாயத்தை அந்த தீர்ப்பு பேசி இருக்கு, ஆனால் பேசிட்டு கடைசியில தீர்ப்பு சொல்லும் போது பாதகமாக, நீதிக்கு பாதகமாக, அநியாயமாக ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்கிறார்கள். நாம ஏன் இப்படியெல்லாம் ஒரு உண்மைகளை சொல்லிட்டு ஏன் நீதிபதி கடைசியில இந்த மாதிரி ஒரு தவறான அநியாயமான தீர்ப்பை சொல்றாரு அப்படின்னு பார்த்தமாக்க, சகோதரர்ல இந்த தீர்ப்புல மாத்திரமல்ல, இன்னைக்கு நம்முடைய நாடு இருக்கக்கூடிய சூழ்நிலையில பல தீர்ப்புகளில, இன்னும் கொஞ்சம் முன்னாடி வாங்க, சகோதரர்கள் வரக்கூடிய பின்னாடி வரக்கூடிய நிக்கிறாங்க, வெளியே ஈரமா இருக்கிறனால நிறைய பேர் நிக்க வெளியில இருக்க முடியாது, கொஞ்சம் முன்னாடி இன்னும் தள்ளி வாங்க. இன்றைக்கு நம்முடைய நாட்டில இருக்கக்கூடிய நெருக்கடி இருக்குது அல்லவா, பாரபட்ச நெருக்கடி, அராஜகம். இது பொது மக்களுக்கு மாத்திரமல்ல, நீதிபதிகளுக்கும் நீதிபதிகள் மீதும் அராஜகம் அகிழ்த்து விடப்படுகிறது. நீதிபதிகளும் நிர்பந்திக்கப்படுறாங்க அப்படிங்கிறது நமக்கு பல நிகழ்வுகள் மூலமாக தெரிய வருது. நாம ஒரு சில வருடங்களுக்கு முன்னால், இன்றைக்கு நம்முடைய நாட்டிலே உள்துறை மந்திரியாக இருக்கிறார் அமித்ஷா, அவர் மீது கொலை குற்றம் இருக்கிறது. சுராபுத்தீன் ஷேக் என்கிற ஒரு முஸ்லீம், அவருக்கு நண்பர் தான், அவரையும் அவருடைய மனைவியையும், இந்த சுராபுத்தீனுடைய நண்பர் இன்னொருவரையும், ஒரு இந்து நண்பர், அவரையும் சுட்டு கொன்றார்கள். அந்த கொலை குற்றத்தில இவர் முக்கிய குற்றவாளிங்கிற அந்த வழக்கு நீண்ட நாட்களாக நடந்துச்சு. இவர் குற்றவாளிதான் என்பது நிரூபணமாகிற சூழ்நிலையில இவருடைய வழக்கை விசாரிக்க நீதிபதி மர்மமான முறையில இறந்து போறாரு. அந்த நீதிபதியுடைய குடும்பத்தினர்லாம் என்ன சொல்றாங்க, இது கொலைதான் என்று சொல்றாங்க. எங்களுடைய இந்த சகோதரருக்கு, அந்த நீதிபதியுடைய சகோதரி பேட்டி கொடுக்குறாங்க, எங்களுடைய சகோதரருக்கு நிறைய நிர்பந்தம் கொடுத்தார்கள், பணம் வேணுமா வாங்கிக்க அப்படின்னு சொல்லி அப்படின்னு அவருக்கு ஆசை காட்டினாங்க. அது அந்த ஆசைக்கு அவர் பணியில நிறைய பயமுறுத்தல்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி கொடுக்குறாங்க. அந்த நீதிபதி கொல்லப்பட்டார். ஆனா அடுத்து அதே வழக்கை விசாரிச்ச நீதிபதி இந்த அமித்ஷாவுக்கு சாதகமாக இவரை விடுவிச்சார், குற்றவாளி இல்லைன்னு சொல்லிட்டு. அப்போ என்ன தெரியுது, இங்க நீதிபதிகளுக்கு கூட நிர்பந்தம் கொடுக்கப்படுகிறது, மிரட்டப்படுறாங்க,
அது மாத்திரம் இல்லாமல் நீதிபதி இப்ப உள்ள கால சூழ்நிலைக்கு அவங்க சுத்தி உள்ள அந்த சூழ்நிலைக்கு தகுந்தவாறு தீர்ப்பு சொல்லக்கூடிய ஒரு பாதகமான நிலைக்கும் போய்கிட்டு இருக்காங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு சில உண்மைகளை ஒத்துக்கொண்டும் கூட எந்த ஆலயம் இடித்து கட்டப்படவில்லை. பள்ளிவாசல் ஒரு இடத்துல ஏற்கனவே ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்டு நின்று போயிருந்த இடத்துலதான் கட்டப்பட்டிருக்கிறது சொல்லிட்டும் கூட இந்த தவறான தீர்ப்பை வழங்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இது போன்ற நாட்டில நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் நிர்பந்தங்கள் கூட நீதிபதிகளை பாதிக்கிறது. அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த நிகழ்வெல்லாம் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இப்படி ஒரு பெரிய உலகத்துக்கே தெரிகிற விதத்துல மிகப்பெரிய அநியாயம் நமக்கு செய்யப்பட்டிருக்குது. இந்த நேரத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நாம என்ன செய்யணும் அப்படின்னா, நமக்கு நம்ம அதாவது முஸ்லிம் சமூகம் என்பது இன்றைக்கு உருவானது இல்லை. அது முகமது சலாசனம் அவங்க காலத்திலிருந்து வந்தது கிடையாது. அல்லாஹ்வை மட்டுமே வணங்கி வழிபடக்கூடிய முஸ்லிம் சமூகம்ங்கிறது ஆதி மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிள்ளைகள் அவர்களிலிருந்து அவங்களுடைய பிள்ளைங்களிலிருந்து ஆரம்பிச்சு அவங்களுடைய அந்த காலகட்டத்திற்கு பின்னால் இப்படி வழிகேடுகள் வந்த பிறகு முஸ்லிம் சமுதாயம் என்பது எல்லா காலகட்டத்திலும் சோதனைக்கு உள்ளாகி இருக்கிறது. சோதனைகளை தாண்டி சமாளித்து அதை வென்றுதான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் முஸ்லிம்கள் தங்களுடைய மார்க்கத்தை நிலைநாட்டி இருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய பாதையை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். எந்த சோதனையுமே வராமல், எந்த இடையூறுமே வராமல், எந்த கஷ்டமே இல்லாமல் நம்முடைய பாதையிலே நாம் செல்ல முடியாது, நம்முடைய மார்க்கத்தை நிலைநாட்ட முடியாதுங்கிறது அல்லாஹ்வுத்தானா நமக்கு குர்ஆனிலே சொல்லிவிட்டார். திருக்குர்ஆனிலே இது போன்ற வசனங்கள் பல வசனங்கள் இருக்கு. ஒரு வசனம் அஹசிப்தும் அஃஹசிப்தும் அஹசிப்தும் அன் தத்குலுல் ஜன்னத்தை லம்மா யாத்திக்கும் மதலுல்லதீன கலவு மின் கபலிக்கும் மஸ்ஸத்துஹுமுல் பஅஸாவு வத்தர்ராவு முன்னிருந்தவர்களுக்கு வந்த அந்த நிகழ்வுகள் எல்லாம் உங்களுக்கு வராமல் நீங்கள் சொர்க்கத்துக்கு சென்று விடலாம் என்று நினைக்கிறீர்களா அப்படின்னு கேட்கிற அல்லா அவர்களுக்கு என்னவெல்லாம் நடந்ததுங்கிறத சொல்லும் போது அவர்களுக்கு பலவிதமான கஷ்டங்களும் பலவிதமான நெருக்கடிகளும் ஏற்பட்டது, இடையூறுகளும் ஏற்பட்டது. யாரால்? எதிரிகளால். எந்த அளவுக்குன்னு சொன்னா அவர்கள் ஜுல்ஜிலு அவரெல்லாம் நடுக்கத்திற்கு உள்ளாக்கப்பட்டார்கள். எந்த அளவுக்கு அந்த நடுக்கம் அவர்களை வாட்டியது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய அப்போது வாழ்ந்த அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்வுடைய தூதரோடு ஈமான் கொண்டிருந்த மக்களும் மத்தானசு உள்ளா அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு எப்போதுதான் வருமோ என்று அவர்கள் அங்கலாய்க்கு சொல்லுகிற அளவிற்கு அவருடைய கஷ்டங்கள் போய்விட்டது என்று சொல்லிவிட்டு, அப்படியெல்லாம் சோதனை வந்தது என்று அல்லாஹ் சொல்லி, அது மாதிரியான சோதனை எல்லாம் உங்களுக்கு வராமலே நீங்கள் சொர்க்கம் போயிடலாம் நினைக்கிறீங்களா என்று கேட்கலாம். இது இப்போ நமக்கு வந்திருக்கக்கூடிய சோதனை இருக்குது. இது சாதாரண சோதனை இல்லை. நமக்கு இவ்வளவு பெரிய சமுதாயமாக இருக்கிறோம். இந்தியாவில் மாத்திரம் பல கோடி பேர் இருக்கிறோம். உலகம் பூரா எல்லா சமுதாயங்களையும் விட அதிக எண்ணிக்கை கொண்ட மக்களாக இருந்து ஒரு நம்மை உலக கண்களுக்கு முன்னாடி நம்மை ஒரு பொருட்டாகவே நினைக்காமல் நம்மை மாத்திரமல்ல, இந்திய முஸ்லிம்களை மாத்திரமல்ல, உலக முஸ்லிம்களையே அவமானப்படுத்துகிற விதத்துல நீங்க எல்லாம் ஒன்றுமே இல்லை என்று சொல்கிற விதத்துல இவ்வளவு பெரிய சமுதாயத்தை பார்த்து அலட்சியமான தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இது ஒரு சாதாரண அவமானம் அல்ல, ஒரு சாதாரணமான கொடுமை அல்ல, இது ஒரு பெரிய கொடுமை. ஆனால் இதற்கும் ஒரு நல்ல முடிவு உண்டு. அல்லாஹ்வுத்தால குர்ஆனிலே சொல்கிறானே, ஒரு ஆக்கிபத்தில் முத்தகீன், இறுதி முடிவு இறுதி வெற்றி என்பது இறைவனை அஞ்சி நடக்கக்கூடியவர்களுக்கு தான் என்று அல்லாஹ்வுத்தால சொல்கிறானே. அந்த இறைவனை அஞ்சி நடக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுத்தால இறுதி வெற்றியை தருவேன் என்று குர்ஆனிலே சொல்கிறான். அது நிச்சயமாக நமக்கு உண்டு. நமக்கு உண்டு என்று சொன்னால், நமக்கு கிடைக்கும் என்று சொன்னால், நாம் அந்த இறைவனை உண்மையாக அஞ்சி நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுத்தாலா சொல்கிறானே, வஸ்தஈனு பிஸ்ஸபரி வஸ்ஸலாம், தொழுவதன் மூலமாகவும் பொறுமையாக இருப்பதன் மூலமாகவும் அல்லாஹ்விடத்திலே உதவி கேளுங்கள் என்று சொல்றானே.
நாம் அப்படி செய்கிறோமா என்பதை எல்லோருமே தொழுகையாளிகளாக இருந்து கொண்டு பொறுமையாக இருந்து கொண்டு நாம் நமக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளிலே பொறுமையாக இருந்து கொண்டு அல்லாவை நினைத்து அல்லாவை தொழுது அவனுக்கு வழிபட்டு அவனிடத்திலே உதவி தேடுகிறோமா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். எல்லோருமே அந்த வழிக்கு வர வேண்டும். அப்படி அந்த வழிக்கு வந்தால் அல்லாஹுத்தாலா நிச்சயமாக இந்த சோதனையை மாற்றி அல்லாஹுத்தாலா வெற்றியை தருவான். நம்ம யோசிச்சு பார்க்கணும். இப்ப 1400 வருஷமாவது நம்முடைய உம்மத்துடைய காலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்து இந்த வெறும் 1400 வருஷத்து மாத்திரம் முன்னாடி உள்ள காலம்லாம் இருக்கட்டும், இந்த 1400 வருஷத்துல ஒரே விதமாகவே போய்கிட்டு இருக்குது இல்ல என்ன? நம்முடைய நமக்கு அல்லாஹுத்தாலா நம்முடைய மக்களுக்கு பெரிய பெரிய பலமான ஆட்சி அதிகாரத்தை எல்லாம் கொடுத்தானா இல்லையா? நம்முடைய மக்கள் இல்லாமலே இருந்த பகுதிகளில் எல்லாம் பெரும் பலத்தோடு ஆட்சி செய்தார்களா இல்லையா? இன்றைக்கு நம்முடைய நாட்டிலே நம்மை விட மாற்று மதத்துக்காக எவ்வளவு எத்தனை மடங்கு கூடுதலாக இருக்காங்க. அப்படி இருந்தும் கூட அந்த காலத்துல இன்னும் நம்முடைய எண்ணிக்கை இன்னும் குறைவு. அப்படி இருந்தும் கூட பலமான அசைக்க முடியாத ஆட்சியை எல்லாம் நடத்தினார்களா இல்லையா? இது யார் கொடுத்தது? அல்லாஹ் கொடுத்தது. அல்லாஹ் எப்படி கொடுத்தான்? அப்போது உள்ளவர்கள் அல்லாவை நம்பி அல்லாவை சார்ந்திருந்தார்கள். அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்தார்கள். சரியான திட்டமிடலோடு அவர்கள் தங்களுடைய இஸ்லாமிய வாழ்க்கையை நடத்தினார்கள். அல்லாவை நோக்கிய பாதையில சிறப்பாக அவர்கள் சென்றார்கள். அல்லாஹுத்தாலா அந்த ஆட்சி அதிகாரத்தையும் பலத்தையும் கொடுத்தான். அதெல்லாம் திரும்பாது என்று நாம் நினைக்க கூடாது. கடந்த காலங்களிலேயும் கூட ஆட்சி அதிகாரத்தை இழந்து பலத்தை இழந்து சோதனைக்குள்ளா இருக்கிறார்கள். மீண்டும் மீண்டும் அல்லாஹுத்தாலா சோதனை கொடுப்பது, தோல்வியை கொடுப்பது, மீண்டும் வெற்றியை கொடுப்பது, மீண்டும் தோல்வியை கொடுப்பது. இப்படியாக நம்முடைய இந்த இறுதி உம்மத்திற்கு அல்லாஹுத்தாலா சோதனைகளையும் பிறகு சிறப்பான வெற்றியையும் மாறி மாறி கொடுத்து கொண்டேதான் இருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் இந்த சோதனையும் மாறி அல்லாஹுத்தாலா வெற்றியை தருவான். அதற்கான பாதையிலே நாம் சரியான முறையில நடைபோட வேண்டும். அதற்கான பாதை என்னவென்று சொன்னால், சுருக்கமாக சொன்னால், இன் தன் சுருள்ளாக என் சுருக்கும். இது அல்லாஹ் சொல்லக்கூடிய திருக்குறானிலே சொல்லக்கூடிய ஒரு வாக்குறுதி. நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதவி செய்தால் அவன் உங்களுக்கு உதவி செய்வான் என்று சொல்கிறான். அல்லாஹ்வுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். அல்லாஹ்வுக்கு உதவி செய்யறதுனா என்ன? ஒன்றும் கிடையாது. நாம அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாம் பின்பற்றுவதோடு அவனுடைய மார்க்கம் இந்த பூமியிலே நிலைநாட்டப்படுவதற்காக அந்த மார்க்கம் மேலோங்குவதற்காக என்னவெல்லாம் செய்ய முடியுமோ, தனி நபர்கள் சாமானிய மக்கள் கூட அந்த அல்லாஹ்வுடைய வார்த்தையை மேலோங்குவதற்காக உழைக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு உதவி செய்யணும். என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்வதுதான் அல்லாஹ்வுக்கு உதவி செய்வதே.